ஓம் சாய்ரா. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டு குல தெய்வத்தோடு உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. நீ மனதில் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கப் போகிறது. ஆம், நீ வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் பேச நினைக்காதே என் செல்லமே. உன் பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து. நான் தயாராக இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன். ஆம், இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. மேலும் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் கூடிய விரைவில். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும். ஆம் செல்லமே, இதெல்லாம் காலத்தின் கட்டாயம். உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய், அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய். நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழாதே. அழுதது போதும் என் செல்லமே. எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் நெருங்கிவிட்டது. நல்லதை மட்டும் நினை, நல்லதை மட்டும் பேசு. முடிந்தவரை முதியவர்களுக்கு, அதாவது முடியாத ஏழைகளுக்கு உதவி செய். உனக்காக நான் இருக்கிறேன். ஆம் செல்லமே, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துவிட்டதெல்லாம் நடந்துவிட்டது. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய். நீ இழந்ததெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன். அத்துணை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயப்பாவே துணை, சாயே சாஸ்வதம். இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே. உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? பொறுமை நம்பிக்கை வேண்டும் என் செல்லமே. நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண்முன் உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மடைய செய்கிறேன் என் செல்லமே. என்னை முழுவதுமாக நம்பு. இது என் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, நீ சாயின் செல்ல குழந்தை. உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை சாயி அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு. காலத்தை கிமு கிபி என்று பிரிப்பது போல மனிதனின் வாழ்க்கையையும் சாயப்பா ஒருவனுக்கு அறிமுகமாவதற்கு முன், அறிமுகமான பின் என்று பிரிக்கலாம். அதாவது சாயப்பாவை வழிபடுவதற்கு முன், வழிபட்ட பின் என்றவும் பிரிக்கலாம். சத்குருவாம் ஷீரடி சாயப்பாவின் அறிந்து கொள்வதற்கு முன் அவன் பயணித்த பாதையானது அவரை அறிந்து கொண்ட பின் முற்றிலும் மாறிவிடுகிறது. இதை சாய பக்தர்கள் எல்லோரும் நன்றாக அறிந்த ஒன்று. அவன் தன் பழைய பொல்லாத பழக்கங்களை விட்டு சத் சத்சங்களை தேடி ஓடுகிறான். சாயப்பாவின் நாமத்தை உச்சரித்த வண்ணமே இருக்கிறான். அதனால் அவனுக்கு உண்டாகும் சகல தீமைகளையும் மாற்றி நன்மைகளாக்கிக் கொள்கிறான். சாயி தன்னை சரணாகதி செய்த கணத்திலிருந்து ஒருவனை கண காக்கிறார். அவன் கூடவே இருந்து அவனுக்கு அருள்கிறார். அவன் அவரிலிருந்து விலகிச் செல்லும் போது ஒரு குதிரைக்காரன் தன் குதிரையின் லகானை பிடித்து தன் பாதைக்கு திருப்புவது போல திருப்புகிறார். ஆம் செல்லமே, மனித வாழ்க்கை முன்வினை பயன்களால் ஆனது. அதை உணராது பலர் இந்த வாழ்வில் நிகழும் துயரங்களுக்காக இறைவனை சபிக்கிறார்கள். மெய்யான குருவை காணும் வரைக்கும் அவர்களுக்கு இந்த சஞ்சலமே இருக்காது. ஆம், சாயியை பார்த்து வணங்குங்கள். உனது வாழ்க்கை சுவையாக இல்லாமல் இருக்க நீ சிலரை மறந்துவிடு. சிலரை மறந்துவிட்டு சிலரை மன்னித்து விடு. சிலரை அந்த இடத்திலிருந்து கடந்துவிட்டு வெகு தூரம் வந்துவிடு. யாரையும் நீ தூக்கி சுமக்காதே. என்றும் சோகமே வாழ்க்கையாகாது. அதுபோல என்றும் சுகமாகவே வாழ்ந்து விடவும் முடியாது. சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும். ஆயிரம் முறை சிந்தியுங்கள், ஒரு முறை முடிவெடுங்கள். ஆம் செல்லமே, அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாயிரு. முன்னேற துடிப்பதில் ஆர்வமாயிரு. முயற்சி செய்வதில் பிடிவாதக்காரனாயிரு. கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இரு. ஆக மொத்தம் கவலை கொள்வதில் சோம்பேறியாக இரு. கோபம் கொள்வதில் கருமியாக இரு.
கொஞ்சி பேசுவதில் வள்ளலாக இரு. எதிர்ப்பை வெல்வதில் முரணனாயிரு. கேட்பவை எல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது. கிடைத்தவை எல்லாம் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்காது. ஒன்று, நடப்பதை புரிந்தவனாக இருக்க வேண்டும், இல்லையெனில் புரிந்து கொள்பவனாகவும் இருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றுதான், ஒன்றும் இல்லாதவன் வாழ்வில் வெற்றி பெறுவது கடினம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனது வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நீ அடைவாய் நிச்சயமா. எல்லோருடைய வாழ்விலும் கஷ்டம், தோல்வி, நெருக்கடி, அவமானம், நம்பிக்கை, துரோகம் என அனைத்தும் வாழ்வில் இப்படி சந்தித்து கொண்டுதான் இருக்கிறான். என் வழிகளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள், ஏன் எதுவும் செய்யவில்லை என என் சூழ்நிலையை மாற்ற என உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது. சூழ்நிலை மோசமாகத்தான் போகிறது. மாறும், முன்னேறும் என்று நினைத்த இடத்தில் எல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கிறது என உன் மனக்குமுறல் உன் மனதில் இருக்கும் எனக்கு உணர முடிகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கல்ல. ஆம் செல்லமே, இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கல்ல. சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும் எதுவும் நிரந்தரமில்லை என்ற உலகியல் வழக்கில் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே தான் இந்த லீலைகள். லீலை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் வழி மட்டும் எனக்கு இருக்கிறதே என்பதுதான் உன் கேள்வி. ஆனால் ஒன்றை கவனித்தாயா? உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை அறிந்தாயா? முதலில் சிறு பிள்ளையாய் கஷ்டம், தோல்வி என்றால் என்ன கூட தோல்வி என்றால் என்ன என்பது கூட தெரியாத நிலை, சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தாய். ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் இருந்தாய். கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது. முதலில் அதை சமாளிக்க தடுமாறினாய். பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டாய். அடுத்த கஷ்டம் என அடுத்து வந்தபோது உன் மன வலிமை, நம்பிக்கை, வைராக்கியம், பொறுமை வளர்ந்து கொண்டே வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய். என்ன, நான் சொல்வது சரிதானே? பிறகு சூழ்நிலையை சகித்து கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய். பிறகு என்ன, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தாய். ஆம் செல்லமே, இப்படி உன்னை சிறு சிறு படிகளாய் ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழகுவது போல் வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகிறேன் என்பதையும் நீ உணர்ந்தாய். நம் சாயப்பா உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் செய்வார். என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிகப்பெரிய பொறுப்பை எனக்கு நீ கொடுத்துள்ளாய். அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன்? ஆம் செல்லமே, உன் கண்ணீருக்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன்? இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவம் அடைவதற்கும் நம்மிடம் உள்ள எதிர்மறையை மாற்றி அமைவதற்கும் தான் என்பதை தெரிந்து கொண்டாய். ஆம் செல்லமே, உன் வாழ்வில் இனிமேல் அதற்கான மலர்களும் வண்ணங்களும் தோன்றப்போகிறது. உன் பெற்றோர் என் பொறுப்பு. அவர்களது பிரச்சனை விரைவில் விலகும். அவர்கள் என் ஆசீர்வாதங்களுடன் நிம்மதியாக வாழ்வார்கள். என் உயிர் நீ, உன் சாய் தேவவாக்கான உலகமே என் பிள்ளையான நீதான். உன்னுடைய நான், உன் சாய் தேவா, எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பேன். ஆம், இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.